Nalla desa irukku meen kolambu. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்து இன்னைக்கு சிலேபி மீன் குழம்பு செய்ய போறோம். இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். வாங்க செய்யலாம். மீனை சுத்தம் பண்ணிரலாம் இப்போ. இன்னைக்கு வந்து அத்தான் தான் மீன் சுத்தம் பண்ணி கொடுக்க போறாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு குழம்பு வைக்க போறோம். கூட்டாஞ்சோறு குழம்பா? மீன் சுத்தம் பண்ணி இருக்கவங்க இந்த கல்லை எல்லாம் வெட்டிடுறாங்க தான். நீங்க ரெடி பண்ணுங்க, நான் அதுக்குள்ள மீனை க்ளீன் பண்ணி தரேன். என்ன மீன் அது? சிலேபி மீன் தம்பி. வறுவலுக்கு மண்டையும் வாழங்கட்டையும் வந்து குழம்பு. சரி, இது நடுகண்டம் வந்து வறுவல். மீன் வறுவல் பண்றது இன்னைக்கு. சரி சரி, சீக்கிரம் பாருங்க, டைம் ஆயிடுச்சு. தண்ணி ஊத்தணுக்கா. மீன் வெட்டியாச்சு, குழம்புக்கு சுத்தப்படுத்திடலாம். கத்தி ஏகப்பட்ட வெப்பன்ஸ் அதிகமா இருக்கு. மீன் குழம்புக்கு இப்ப புளிய ஊறப்பட்டுலாம். புளி கரைச்சிட்டீங்களா? வடிகட்டுறோம். புளி கரைச்சி தூக்கி ஊத்து. இன்னைக்கு மீன் குழம்பு அக்கா தான் வைக்க போறாங்க. எப்படி வைக்கிறாங்கன்னு வாங்க பாக்கலாம். வாங்க குழம்பு வச்சிடலாம். அக்கா அடுப்பு பத்தாச்சிட்டு இருக்காங்க. அத்தாச்சி வந்து தக்காளி கரைச்சிட்டு இருக்காங்க. புளி கூட அங்க வாங்க குழம்பு வச்சு சாப்பிடணும்னு சாப்பிட்டுனேன். தக்காளி நல்லா கரைச்சணும். சட்டி சூடாயிடுச்சு. கடலை எண்ணெய் ஊத்திக்கலாம். குழம்பு தாளிக்கு எண்ணெய்லாம் சூடாயிட்டு இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம். குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய் போடுறோம். குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. கிண்டி விடலாம். மீன் குழம்பு குழம்பு கொதிச்சிட்டு மீன் போடலாம். குச்சிங்கள் போடும். இந்த மீன் போட்டாச்சு. இந்த தேங்காய் ஊற்றுறோம். மீன் போட்டாச்சு, தேங்காயும் ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஒரு கொதி வந்தாப்பில் இறக்கி வச்சிடணும். மூடி வச்சிடணும். குழம்பு கொதிச்சுட்டு இறக்கிட்டாலும் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிடுவோம். வாங்க மேஸ்திரி. சாப்பிட்றது பார்க்க வந்துருக்கீங்களா? சாப்பிட்றது பார்க்க வந்துருக்கேன். மீன் குழம்பு சாப்பிடறதுக்கு நல்ல டேஸ்டா நல்லா இருக்குது. நல்ல புளிப்போடு சேர்ந்து நல்லா இருக்குது குழம்பு. சாப்பிடுங்க. நீங்களும் வச்சு பாருங்க. நல்லா டேஸ்டா இருக்கு மீன் குழம்பு. எப்படி மஸ்தி இருக்கு மீன் குழம்பு? அக்கா வச்ச மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்டா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க.